கர்மா இது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் சுவாமி நம்ம கர்மா இதுலையே. அப்போது அந்த பாசிட்டிவ் வந்து நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஓகே எனர்ஜி இருக்குங்க, நெகட்டிவ் வந்து அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கும் சுவாமி. அந்த டைமில் எப்படி அந்த எனர்ஜி இது எல்லாம் இது பண்ணுறதுக்கு, அந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டி ஏதாவது அது நாங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எப்படி சுவாமி அது என்ன பண்ணணும்? அதாவது கர்மாங்கிறதே சூழ்நிலை தான். உங்களுக்கு எனர்ஜி வருது எனர்ஜி குறையா இருக்குங்கிறது கர்மா கிடையாது, சூழ்நிலை எப்படி அமையுதுங்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு சோதனையான சூழ்நிலை அமையலாம், உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலையும் அமையலாம். இந்த சோதனையான சூழ்நிலை அமைகிறது வந்து ஒரு கர்மாவுடைய காரணம், ஒரு மோசமான கர்மாவில் காரணமாக இருக்கலாம். நல்ல சூழ்நிலை ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமைகிறது வந்து நல்ல கர்மாவுடைய விளைவாக இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எனர்ஜி எப்போ வரும்னு சொன்னால் நல்ல சூழ்நிலையில் தான் எனர்ஜி வரும்னு சொல்ல முடியாது, மோசமான சூழ்நிலையில் தான் எனர்ஜி அதிகமாகவே வரும். ஏன்னா பிரச்சனையை தான் நீங்கள் எதிர்க்கும், அங்கே தான் எனர்ஜி தேவைப்படுது. அதனால் வந்து கர்மாவோட வந்து மோசமான சூழ்நிலை இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கிறவன் அந்தளவுக்கு மயங்கி கூட கிடப்பான், ஏன்னா அவனுக்கு தென்னை மறந்த நிலைக்கு போயிடுவான். ஒரு பிரச்சனையான சூழ்நிலையும் தென்னை மறந்து போக முடியாது, அவன் அதை எதிர்த்து அதை சரி பண்ணணுங்கிற மாதிரி எனர்ஜி அங்கே தான் அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே நல்ல முறையில் உங்கள் கவனம் வந்து அந்த செயலை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுல இது பண்ணும்போது நீங்கள் உங்களை மறந்துடுங்க, செயலை சரி பண்ணுறதுல வந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி தானாக வந்துடும். அது பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும்னா அது எப்படினா கொஞ்சம் அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சுவாமி, நெகட்டிவ் இது ஆகுது சேட் இருக்குது அப்படின்னு அது பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இல்லை இப்போ அதான் சொல்லி சொன்னால் இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ நம்ம வந்து கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு சொல்லி ரெண்டு இதாக பிரிக்கிறோம். கான்சியஸ் மைண்டுங்கிறது இப்போ நம்ம இது நீங்கள் கூட படிச்சுட்டு மனம் புத்தி நீட்டு சொல்லி மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி மனது வந்து நாலாக ஃபங்க்ஷன் பண்ணுது. அதில் முதல் ஃபங்க்ஷன் தான் வந்து மனங்கிறது, மனசு வந்து இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ இப்படி செய்யுமோ அப்படி சொல்லி பலவற்றையும் சொல்கிறது தான் மனசு. புத்திங்கிறது இப்படி தான் சொல்கிறது, இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி புத்தி சொல்கிறது. புத்தியை தான் ஸ்ட்ரென்த்து கூட, மனசு வந்து பலவீனமானது. இப்போ அதான் நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் நாலும் சேர்ந்த டோட்டாலிட்டிக்கு பேர் வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்லுவோம். வெறும் மனசு மட்டும் செயல்படுறது தான் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். அந்த கான்சியஸ் மைண்டு செயல்படும் பொழுது இந்த மாதிரி தான் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு சொல்லிகிட்டே இருக்கும். டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது அது கொஞ்சம் வீரியமாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டோட்டல் மைண்டு வேறு இறைவன் வேறு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பிரச்சனையான அம்சங்கள்லாம் அந்த டோட்டல் மைண்டுகிட்ட பொறுப்புகிட்ட விட்டுருங்க. இந்த கான்சியஸ் மைண்டு இப்படி தான் புலம்பிக்கிட்டே இருக்கும், புலம்புற மனசு வேறு செயல்படுற மனசு வேறு. அந்த செயல்படுற மனசுன்னுட்டு அதுக்கு பேர் கொடுத்தாலும் சரி, டோட்டல் மைண்டுன்னு பேர் கொடுத்தாலும் சரி, இறைவன் பேர் கொடுத்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, முடியாத இறைவன் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி எடுத்துக்கிடுங்க. அந்த இறைவனை என்ன நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல இருட்டு, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரே புதராக இருக்குது, கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்குது. அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால் எதுலையாவது இடறிடுவோமோ எங்கேயாவது விழுந்துருவோமோ எதையாவது மோதிடுவோமோன்னு சொல்லி மனசு புலம்பிக்கிட்டே வருது. இப்போ நீங்கள் கடவுளை கூட பிரார்த்தனை பண்ணலாம், என்ன உனக்கு வழிகாட்டப்பான்னிட்டு கூட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களை அறியாமல் இடறி விழுந்துடுறீங்க. இடறி விழுந்த பிறகு நீங்கள் எழும்பி நிற்கணும். எழும்பி நிற்கிறதுக்கு இப்படி எழும்புவா அப்படி எழும்புறதான்னிட்டெல்லாம் அங்கே ஒன்றும் கேள்வியே வராது. விழுந்தன மாத்திரத்தில் உங்களை அறியாமல் எழும்பிடுவீங்க. அப்படி எழும்புறதுக்கு அப்படி உங்களை அறியாமல் செயல்படுறது தான் வந்து அந்த டோட்டல் மைண்டுங்கிறது. இந்த புலம்பிக்கிட்டே இருக்கிறது வந்து கான்சியஸ் மைண்டு. இப்போ நீங்கள் எழும்புறதுக்கு கடவுளை கூட கூப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு எழும்பின பிறகு தான் எழும்பினதே தெரியும், கடவுளை கூப்பிட கூட உங்களுக்கு நேரம் இருக்காது, செயல் தான் அங்கே வீரியமாக இருக்கும். அதனால் அந்த டோட்டல் மைண்டு வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் அப்படி ரெண்டு மைண்டும் உங்களுக்குள்ளே இருக்குது. அதில் நீங்கள் வந்து அந்த டோட்டல் மைண்டை நீங்கள் அதுக்கிட்ட பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அது பார்த்துக்கிடும். அந்தந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிடும்,
இருக்கிற மாதிரி பொறுப்பை கொடுத்துருங்க. இது இறைவன்கிட்ட கொடுத்தாலும் அது ஒன்று தான், டோட்டல் மைண்ட்கிட்ட கொடுத்தாலும் ஒன்று தான். ஆனால் அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து புலம்பிகிட்டு தான் இருக்கும், அது அதனுடைய நேச்சரே அப்படி தானிட்டு மட்டும் முடிவு பண்ணிக்கிடுங்க, பண்ணிட்டா எல்லாமே சரியாது. அந்த டோட்டல் மைண்டுக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் ஒரு ப்ராக்டிஸும் பண்ணியில் அப்படி ரெண்டு இருக்குன்னுட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, ரெண்டு அப்படின்ட்டு ரெண்டு இருந்து அது அப்படி ரெண்டு இருக்குன்னுட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இப்போ உங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம், அது டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடணும்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிடுறதுக்கு சரியாக இருக்கும். கான்சியஸ் மைண்டு இப்படி புலம்பிகிட்டே நம்ம மனசு வந்து புலம்பிகிட்டே இருக்காருன்னா அப்போ கான்சியஸ் மைண்டு தான் புலம்பிகிட்டு இருக்குன்னுட்டு புரிஞ்சுக்கிடுங்க. செயல் மட்டும் நடந்ததுன்னா டோட்டல் மைண்டு செயல்படுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க.